வணக்கம். மீண்டும் ஒரு அறிந்ததில் அறியாதது நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல எனக்கு உள்ளபடியே ரொம்ப சந்தோஷம். புதிய நேயர்களுக்காக இந்த அறிந்ததில் அறியாததுன்னா என்னன்றதை ஒரு நிமிஷம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நமது வாழ்க்கையில் பல்வேறு சம்பவங்கள் நிகழ்ச்சிகளை கடந்து வந்திருப்போம். அந்த நிகழ்ச்சிகள் சம்பவங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய கதைகள் என்ன, நாம் அறியாத பல்வேறு விஷயங்கள் அதன் பின்னால் இருக்கின்றன என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்துவதற்காக தான் இந்த நிகழ்ச்சியோட நோக்கம். தொடர்ந்து கேட்டுட்டு வர நேயர்களுக்கு இது தெரியும். 30 ஜனவரி 1948 காந்தி சுட்டு கொல்லப்பட்ட காந்தியாரின் நினைவு நாள் என்பதால் அந்த காந்தியாரின் கொலைகள் தொடர்பான சில விஷயங்களை நாம் இந்த செக்மெண்ட்ல பார்க்கலாம். ரோட்டில் எப்போ வேண்டுமானாலும் இந்து முஸ்லீம்களிடையே கலவரம் மூழும் என்ற சூழல் இருந்தது. பிரதமர் திரு நேரு அவர்களுக்கும் உள்துறை அமைச்சர் திரு பட்டேல் அவர்களுக்கும் ஏராளமான கருத்து வேறுபாடுகள். காந்தி அவர்கள் என்னோடு பயணிப்பவர்களிலேயே கூட பல பேர் வந்து என் மீதான நம்பிக்கையை இழந்து கொண்டு வருகிறார்கள். காந்தி வாயிலிருந்து ஹேராம் என்ற வார்த்தை வரவில்லை. அறிந்ததில் அறியாதது வித் சவுக்கு சங்கர். 30 ஜனவரி 1948 என்பதும் எல்லா நாட்களையும் போலதான் பிர்லா ஹவுஸ்ல விடிந்தது. காந்தி அவர்களும் வழக்கம் போல 3:30 அதிகாலை எழுந்துருவார். அன்னைக்கும் எழுந்திரிச்சு அவருக்கு அன்னைக்கு முழுக்க வந்து அவரை சந்திப்பதற்கு லைஃப்ல இருந்து ஒரு போட்டோ எடிட்டர் பேட்டி எடுக்கிறதுக்காக வந்திருக்காரு. பிபிசி சேர்ந்த ஒரு கரஸ்பாண்டன்ட் வந்திருக்காரு. இது போக ஜவஹர்லால் நேரு அப்போது பிரதமராக இருக்கிறார். அவர் டெல்லியில் அவருடைய அலுவலகத்துக்கு செல்லும் போதெல்லாம் காலை 9:00 தினந்தோறும் வந்து காந்தி அவர்களை சந்தித்து விட்டு செல்வது வழக்கம். இது போக காந்திக்கு அப்போது இருந்த மிக முக்கியமான வேலைகள் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த 1947 இந்தியாவோட இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு பிறகு பாகிஸ்தானில் குடியிருந்த இந்துக்கள் பலர் கடுமையாக தாக்கப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள், ஆயிரக்கணக்கில் கொன்று குவிக்கப்பட்டார்கள் என்ற கோபம் இந்தியாவில் இருந்த இந்துக்களுக்கும் பாகிஸ்தானில் இருந்த அகதிகளாக வந்த இந்துக்களுக்கும் ஏராளமாக இருந்தது. காந்தி அவர்கள் வந்து அங்கேருந்து பாகிஸ்தானிலிருந்து புலம்பெயர்ந்து வந்த இந்துக்கள் எங்களை வந்து பாகிஸ்தானில் அடித்தாங்க, கொலை செஞ்சாங்க, டெல்லியில் இருக்கக்கூடிய முஸ்லீம்ஸை பதிலுக்கு நாங்கள் அடிப்போன்ட்டு ஒத்த காலில் நிற்கிறாங்க. காந்தி அவர்கள் நீங்கள் ஏதாவது ஆரம்பிச்சிங்கன்னா நான் உண்ணாவிரதம் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானமாக இருக்கிறார். வெளிப்படையாக காந்தி அவர்கள் அறிவித்தது என்னன்னு கேட்டால், டெல்லியில் ஒரு முஸ்லீம் தன்னந்தனியாக அச்சமின்றி பயணிப்பது வரை என்னுடைய பணி ஓயாது, நான் தொடர்ந்து இது தொடர்பாக குரல் கொடுப்பேன்னு சொன்னார். அன்னைக்கு இந்து மற்றும் இஸ்லாம் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் நேரடியாக காந்தியிடம் வந்து முறையிடுவதற்கு இந்த மாதிரி எப்படி இந்த நிலைமையை சரி கட்டலாம், அதாவது அன்னைக்கு சிச்சுவேஷன் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ரோட்டில் எப்போ வேண்டுமானாலும் இந்து முஸ்லீம்களிடையே கலவரம் மூழும் என்ற சூழல் இருந்தது. அந்த அடிப்படையில் தான் அன்னைக்கு பலர் வந்து காந்தி அவர்களை சந்திப்பதற்காக காத்திருக்கிறார்கள். காந்தி அதிகாலை 3:30 அன்னைக்கு எழுந்துடுறாரு. 3:00 ரெகுலராகவே அவர் எழுந்திருக்கிறது 3:00 தான். எழுந்திரிச்சோடனே காந்தி காலையில் வந்து பிரேயரை முடிச்சுட்டு தான் வேறு எந்த வேலைகளாக இருந்தாலும் தொடங்குவார். காந்திக்கு அப்போது சீடர்களாக இருந்த மனுபென் மற்றும் அப்பா ஆகிய இருவர் தான் காந்திக்கு தேவையான உதவிகளை செய்து கொண்டிருந்தார்கள். விடிகாலத்தில் 3:00 எழுந்திரிச்சு காலை கடன்கள்லாம் முடித்தவுடன் காந்தி அவர்கள் பிரேயரில் அமர்ந்துருவார். அவர் பிரேயர்னு சொன்ன உடனே அவரோட பிரேயரில் ரொம்ப ஒரு முக்கியமான அம்சத்தை நீங்கள் பார்க்கணும். காந்தியோட பிரேயர்களில் தவறாமல் இடம்பெறுவது பகவத்கீதை மற்றும் குரான் ஆகிய இரண்டுமே இடம்பெறும். பிர்லா ஹவுஸில் காந்தி அவர்கள் குரானை வச்சு பிரேயர் பண்ணக்கூடாதுன்ட்டு ஏற்கனவே சில பிரச்சனைகள்லாம் அங்கே நடந்திருக்கு. இதுக்காக பாதுகாப்பு ஏற்பாடுகளை பிர்லா ஹவுஸில் அதிகரிக்கணும் என்று உள்துறை அமைச்சராக இருந்த திரு சர்தார் பட்டேல் அவர்கள் சொன்னபோது காந்தி அதை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார். காலையில் எந்திரிக்கிறார். எந்திரிச்சவுடனே இவர் காந்தி அவர்கள் வெறும் வயிற்றில் சுடுதண்ணி, 1 ஸ்பூன் தேன், 1 ஸ்பூன் எலுமிச்சைப்பழ ஜூஸ், இதை தான் அவர் ரெகுலராக வந்து அருந்துறது வழக்கம் காலையில் வெறும் வயிற்றில். அன்று 30 ஜனவரி 1948 அன்றும் இது போல் அந்த இதை அருந்தின உடனே அன்று காந்தியோட ப்ரேயர் பண்ணுறதுக்கு அப்பா வந்து விடியகாலத்தில் 3:30 எந்திரிக்கல. அப்போது மனு கிட்ட வந்து காந்தி மனுபென் கிட்ட காந்தி அவர்கள் சொல்கிறார், அப்பா வந்து எழுந்திரிக்கல, என்னோடு பயணிப்பவர்களிலே கூட பல பேர் வந்து என் மீதான நம்பிக்கையை இழந்து கொண்டு வருகிறார்கள். அதிகாலை ப்ரேயர்ன்றது மனதை சுத்தம் செய்யும் ஒரு துடைப்பம் போல, காலையில் எந்திரிச்சு அதை சுத்தம் செய்யாமல் அன்றைய பொழுதை தூக்கவே கூடாது. நீ வந்து அப்பா கிட்ட இந்த மாதிரி என் கூட ப்ரேயருக்கு ரெகுலராக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலன்னா அப்பா வந்து என்னோடு இருக்க வேண்டாம் என்பதை அவரிடம் தெரிவித்து விடுங்கள் அப்படின்ட்டு காலையில் அவர் மனு கிட்ட சொல்கிறாரு. அன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் இன்னொரு விஷயம் என்ன நடந்துச்சுன்னா, அந்த லைஃப் மேகசினோட ஃபோட்டோகிராஃபர் மார்கரெட் ப்ரூக் ஒயிட் அப்படின்ற ஒரு பெண்மணி இங்கே வந்திருக்கிறார். அவர் காந்தியடிகள் அவர்களிடம் ஒரு கேள்வியை அன்னைக்கு கரெக்டாக 30 ஜனவரி அன்னைக்கு ஒரு இயல்பாக ஒரு கேள்வி கேட்குறார். உங்களுக்கு நீண்ட நாள் உயிர் வாழணும்னு ஆசை, நான் 125 வாழ போகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்களே, இது சாத்தியமாக உங்களுக்கு எப்படி அந்த நம்பிக்கை இருக்குன்னு கேட்கும்போது அன்று காந்தி அவருக்கு சொன்ன பதில், அது போன்ற 125 வாழ வேண்டும் என்பது போன்ற எண்ணம் இப்போது என்னிடம் இல்லை. உலகத்தில் இருள் நிறைய சூழ்ந்து விட்டது. இது போன்ற ஒரு இருள் சூழ்ந்த உலகத்தில் நான் நீண்ட நாள் வாழ வேண்டும் என்ற எண்ணம் என்னிடம் இல்லை அப்படின்ட்டு காந்தி அன்னைக்கு இயல்பாக தெரிவிக்கிறார்.
திரு நேரு அவர்கள் பார்க்கிறார், பிபிசி ஜேர்னலிஸ்ட் பார்க்குறாங்க. இது போக அவருக்கு வந்திருக்கக்கூடிய விசிட்டர்ஸ்லாம் சில பேர் அப்பாயின்மெண்ட் வாங்கி வந்திருக்காங்க, சில பேர் வாங்காமல் வந்திருக்காங்க. இந்த கூட்டங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. சரியாக 5 மணிக்கு உள்துறை அமைச்சராக இருந்த திரு பட்டேல் அவர்கள் காந்தியை சந்திக்கிறதுக்கு வருகிறார். ஏன் அந்த சந்திப்பு முக்கியம் பெறுதுன்னு கேட்டிங்கன்னா, 1947 ஆகஸ்ட்ல சுதந்திரம் கிடைக்குது. இந்த சம்பவம் நடக்குது 1948. இந்த 6 மாத கால அரசாங்கத்திலேயே வந்து பிரதமர் திரு நேரு அவர்களுக்கும் உள்துறை அமைச்சர் திரு பட்டேல் அவர்களுக்கும் ஏராளமான கருத்து வேறுபாடுகள். நேரு அவர்கள் பட்டேலை ராஜினாமா செய்ய சொல்லி வலியுறுத்த போகிறார் என்ற தகவல்கள்லாம் கசிஞ்சுக்கிட்டு இருக்கு. அது போல எதுவும் நடந்துடக்கூடாது. சுதந்திரம் கஷ்டப்பட்டு நாம சுதந்திரம் வாங்கி 6 மாசத்துல இந்த மாதிரி பிரதமருக்கும் உள்துறை அமைச்சருக்கும் தகராறுனா அது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அன்று மாலை 5 மணிக்கு காந்தி அவர்கள் பட்டேலோடு அந்த சந்திப்பை நடத்துகிறார். 5 மணிக்கு ஆரம்பிச்ச அந்த மீட்டிங் 10 நிமிஷம்னு ஒரு காந்தி ஒரிஜினலாக ஷெடியூல் பண்ணியிருந்தாரு. ஆனால் அந்த மீட்டிங் 5:10 கடந்து நீடிக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிஷம் லேட் ஆயிடுது. லேட் ஆனவுடனே காந்தி அவர்கள் ப்ரேயருக்கு கிளம்புறாரு. ப்ரேயருக்கு கிளம்புற சமயத்தில் அவர்கிட்ட காந்தி கிட்ட சுட்டி காட்டுறாங்க, இந்த மாதிரி உங்களோட நேரம் ப்ரேயர் மீட்டிங்க்கு நேரம் தாமதமாயிடுச்சுன்னு சொல்லும்போது காந்தி தன்னுடைய உதவியாளர் மனுவை பார்த்து கடிந்து கொள்கிறார். உன்னோட வேலை என்ன, என்ன நேரத்துக்கு வந்து நீ கரெக்டாக என்ன எழுப்ப வேண்டியது தானே, மீட்டிங் முடிஞ்சிருச்சு, ப்ரேயர் மீட்டிங் டைம் ஆயிடுச்சு, நீ சொல்ல வேண்டாமா, எனக்கு லேட்டாக போகிறது பிடிக்காதுன்னு காந்தி அவரை கடிந்து கொள்கிறார். அதற்கு மனு பதிலுக்கு என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, இல்லை நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தது ரொம்ப முக்கியமான விஷயம், அதனால தான் நான் இப்போ இந்த கூட்டத்துக்கு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன்னு சொன்னோன்னே காந்தி அவரை பார்த்து சொன்னது, ஒரு நர்ஸோட வேலை நோயாளிக்கு சரியான நேரத்தில் மருந்து கொடுக்கறது, நர்ஸ் அந்த வேலையை செய்ய தவறுனா நோயாளி இறந்து விடுவார் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு காந்தி அவர்கள் நடந்து செல்கிறார். ப்ரேயர் மீட்டிங்கை கூப்பிட்டு என்னை நோக்கி நடந்து செல்கிறார். ஒரு 20 அடி போயிருக்கும் போது தான் காந்தி அவர்கள் முன்பாக திரு கோட்ஸே வந்து நின்று தனது பாக்கெட்டில் இருந்த கைத்துப்பாக்கியை எடுத்து, மிஸ்டர் காந்தி, முதல் குண்டு காந்தியின் இதயத்தில் பாய்கிறது, அடுத்த 2 குண்டுகளும் காந்தியின் வயிற்றில் பாய்கின்றன. காந்தி அந்த துப்பாக்கி குண்டோட தாக்கத்தில் நிலை குலந்து போய் பின்னால் விழுகிறார். காந்தியோட கண்ணாடி அவர் கையில் வைத்திருந்தது எல்லாமே விலகி ஓடுது. இந்தியாவில் அமெரிக்க அரசை சேர்ந்த ஒரு அதிகாரி எப்படியாவது காந்தியை சந்தித்து விட வேண்டும் என்று அன்று காந்தியை பார்ப்பதற்காக அங்கே வந்திருக்கிறார். அவர்தான் காந்தியை தாங்கி பிடிக்கிறார். பலரும் என்று சொல்லுவது, காந்தி நெஞ்சில் குண்டு பாய்ந்த போது ஹேராம் என்ற வார்த்தையை உச்சரித்து கொண்டே இறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. காந்தியோடு கூடவே பல ஆண்டுகள் இருந்த காந்தி அவர்களின் உதவியாளர் திரு கல்யாணம் மிக மிக தெளிவாக சொல்ற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, காந்தி வாயிலிருந்து ஹேராம் என்ற வார்த்தை வரவில்லை. அன்று அதற்கு பிறகு நாடே துக்கத்தில் ஆழ்ந்தது, நேரு அவர்கள் கண்ணீர் விட்டது, இந்தியாவே கண்ணீர் விட்டது, இதையெல்லாம் நம்ம அறிவோம். காந்தி அவர்கள் இது போல கொலை செய்யப்பட்டது எடுத்த எடுப்பிலேயே முதல் அட்டம்ப்டிலேயே காந்தியை வந்து கொலை செய்து விட்டார்களா, இல்லை காந்தியின் உயிரை பறிக்க வேறு ஏதாவது முயற்சிகள் நடந்தனவா அப்படின்றத நம்ம அடுத்த செக்மெண்ட்ல பார்க்கலாம்.